அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்புக்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது, அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அல்லாஹுடைய இறைநேச செல்வர்களுக்கு, அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நபர்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, எந்த ஒரு கவலையும் கிடையாது. அது இம்மையாக இருக்கட்டும், நாளை மறுமையாக இருக்கட்டும், இம்மையிலேயும் அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது, எந்த ஒரு பயமும் இருக்காது. நாளை மறுமையிலும் அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது, எந்த ஒரு பயமும் இருக்காது. அப்போ அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்படும் சிலர், அல்லாஹ் அவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறான்? நம்முடைய சாலிஹீன்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதற்கு நாலு அம்சங்கள் அவன்கிட்ட இருக்கணும். முதலாவது கில்லத்துல் கலாம், பேச்சு குறைவாக இருக்கணும், அதிகமாக பேசக்கூடாது. சாப்பிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டேன். நம்ம கேட்ட கேள்விக்கு 10 பதிலை வச்சுருப்போம், அப்போ தான் பிரச்சனையே வருது. சாப்பிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன், நெய் சோறு சாப்பிட்டேன், உரப்பு அதிகமாக இருந்துச்சு, காரம் கம்மியாக இருந்துச்சு, புளிப்பு அதிகமாக இருந்துச்சு, உப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை. கேட்ட கேள்விக்கு 10 பதிலை நம்ம சொல்லும் பொழுது தான் அங்கே பிரச்சனையில் வந்து முடியுது. அப்போ கேட்ட கேள்விக்கு பதில் பேச்சு லிமிட்டாக இருக்கணும். நம்முடைய பேச்சு குறையும் பொழுது அல்லாஹ் ஒரு மனிதனை தன்னுடைய நேசராக தேர்ந்தெடுத்து கொள்கிறான். ரெண்டாவது கில்லத்துல் மனாம், தூக்கம் குறைவாக இருக்கணும், அதிகமாக தூங்கக்கூடாது. இன்றைக்கெலாம் ஒரு சில வீடை பார்த்தா நைட்டு 11 மணிக்கு கதவை மூடுறாங்க, காலையில் 11 மணிக்கு தான் கதவை திறக்கிறாங்க, தூக்கத்தில் மகிழ்ச்சி போயிருக்கிறாங்க. அப்போ தூக்கம் குறைவாக இருப்பவர்களை அல்லாஹ் தன்னுடைய நேசராக தேர்ந்தெடுத்து கொள்கிறான். அடுத்து சொன்னாங்க கில்லத்து தஆம், உணவை குறைக்கணும், லிமிட்டாக சாப்பிடணும். அதிகமாக சாப்பிட்டா நோய் அதிகமாகும், கவலைகள் அதிகமாகும், கெட்ட சிந்தனைகள் நமக்கு அதிகமாகும், உடலில் புதிய புதிய நோய்கள் உருவெடுக்கும். இப்போ கம்மியாக சாப்பிடணும். கம்மியாக சாப்பிடுபவர்களை அல்லாஹ் தன்னுடைய நேசராக தேர்ந்தெடுத்து கொள்கிறான். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, நிரப்பக்கூடிய பாத்திரங்களில் மிக மோசமானது உங்கள் வயிறுன்னாங்க. சூட்கேஸை நிரப்பலாம், பீரோவில் நிரப்பலாம், மணிப்பார்ஸை நிரப்பலாம், நம்முடைய குடங்களை நிரப்பலாம், ட்ரம்மை நிரப்பலாம், எல்லாத்தையும் நிரப்பலாம், நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் நம்முடைய வயிற்றை நிரப்பினால் அது தீங்காக வந்து முடியும் என்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ குறைவாக சாப்பிடுபவர்களை அல்லாஹ்வுடைய நேசராக தேர்ந்தெடுத்து கொள்கிறான். அடுத்து சொன்னாங்க தனிமையில் அல்லாஹுவோடு தொடர்பில் இருப்பவர், மக்களை விட்டு தனிமையாகவே இருப்பார், அதிகமாக மக்களோட தொடர்பில் இருக்க மாட்டார். அல்லாஹுவோடு தனிமையில் திக்ர் செய்து கொண்டு, துவா செய்து கொண்டு, குர்ஆன் ஓதி கொண்டு இப்படி இருப்பவரை அல்லாஹ் தன்னுடைய நேசராக தேர்ந்தெடுத்து கொள்கிறான் என்றார்கள் நம்முடைய சாலிஹீன்கள். அப்போ இந்த நாலு அம்சங்கள் நம்மிடத்தில் தொடர்ந்து இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய நேசர்களுடைய பட்டியலில் நம்மையே தேர்ந்தெடுத்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். இந்த நான்கு அம்சங்களையும் கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு நல்ல நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.